रुद्रो बहुशिरा बभ्रूर्विश्वयोनिःशुचिश्रवाः अमृतशाश्वतस्थाणुर्वरारोहो महातपाः। கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 117வது திருநாமம் பப்ருகு என்பது மணவாள மாமுனிகள் தம்முடைய சீடர்களோடு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்துள்ளினார். அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரம்மோத்சவம் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நடைபெற்று வந்தது. அந்த பிரம்மோத்சவத்தின் 4ஆம் திருநாள் அன்று பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சேஷ வாகனத்திலே எழுந்துள்வாள். ரங்கமன்னார் அருகிலே கோவர்தன மலையை கையிலே ஏந்தி கொண்டு கோவர்தன கிரிதாரியாக காட்சி தந்து ரங்கமன்னாரும் எழுந்துள்வார். இந்த தரிசனத்தை மணவாள மாமுனிகளும் அவருடைய சீடர்களும் போய் பெற்றார்கள். அப்போ சில சீடர்கள் மணவாள மாமுனிகள்கிட்ட கேட்டார்களாம், பொதுவா சேஷ வாகனம்னா அதுல பெருமாள் எழுந்தருளித்தான் பார்க்கிறோம், அல்லது பெருமாளோடு சேர்ந்து தாயார் எழுந்தருள்வதையும் பார்க்கிறோம். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர் சேஷ வாகனத்துல மட்டும் ஆண்டாள் தனியாக ஆதிசேஷன் மேல எழுந்தருளி வருகிறாள், பெருமாள் தனியாக கோவர்தன மலையை சுமந்து கொண்டு வருகிறாரே, இதற்கு என்ன தாற்பயம் என்று சீடர்கள் மணவாள மாமுனிகள்கிட்ட கேட்டார்களாம். அப்போ மணவாள மாமுனிகள் கூறினார், இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அதாவது சாஸ்திரங்களின்படி பூமிக்கு கீழே ஆதிசேஷன் இருந்து கொண்டு தன்னுடைய 1000 தலைகளால ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்குகிறார். இந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்தத்தான் அந்த ஆதிசேஷனே இங்கு சேஷ வாகனமாக வந்திருக்கிறார். பூமி தேவியின் அவதாரம் தான் ஆண்டாள். அப்போ ஆதிசேஷன் கீழே இருந்து கொண்டு பூமியை தாங்குகிறார் என்பதை உணர்த்தவே ஆதிசேஷன் மேல பூமி தேவியான ஆண்டாள் வருகிறாள். அப்புறம் பக்கத்துல ரங்கமன்னார், அவர் எதுக்கு தனியா கையில கோவர்தன மலையை தாங்கியபடி அவர் எதுக்கு அந்த பக்கம் தனியா வரணும்? அதற்கும் மாமுனிகள் விளக்கம் சொன்னார், இந்த கோவர்தன மலை என்பதும் பூமியில் உள்ள ஒரு பகுதி தான். அது காடோ மலையோ மேடோ நதியோ இதெல்லாம் பூமியில் உள்ள ஒரு பகுதி. அந்த மலையை பெருமாள் சுமக்கிறார்னா மலை என்பது பூமிக்கு உபலட்சணம். இந்த ஆதிசேஷன் பூமி தேவியை சுமந்தாலும் உண்மையில் ஆதிசேஷனுக்குள்ளும் அந்தரியாமியா இருந்து ஆதிசேஷனுக்கு சக்தியை கொடுத்து பூமியை தாங்க வைப்பவன் நாராயணன். அதை உணர்த்தத்தான் பூமியின் ஒரு பகுதியான கோவர்தன மலையை அவன் சுமந்து கொண்டு அதோ ஆதிசேஷன் பூமியை தாங்குறாரே, அவனுக்கும் சக்தி கொடுத்தவன் நான் தான். இதோ நான் பூமியை இந்த கோவர்தன மலையை தாங்குகிறேன் பாருங்கள் என்று பெருமாள் நமக்கு உணர்த்துகிறார். ஆக பூமியில உள்ள அத்தனை பொருட்களையும் இப்படி நாராயணன் தான் தாங்குகிறான். நம்ம ஆதிசேஷன் அவருக்கு துணையாக 8 யானைகள் சொல்வார்கள், அஷ்ட திக் கஜங்கள் என்று 8 யானைகளோடு ஆதிசேஷன் பூமியை தாங்குகிறார்னு சொன்னாலும் அவருக்குள்ளும் நாராயணன் தான் அந்தரியாமியா இருந்து தாங்க வைக்கிறான். இதை ரொம்ப அழகா திருமொழி செய்கிறான். திருச்சந்த விருத்தத்துல ஒரு அற்புதமான பாசுரத்துல பாடியிருக்கிறார். அதுவும் துள்ளல் ஓசை நிறைந்த பாசுரம் அது. நாகமேந்தும் மேரு வேற்பை நாகம் ஏந்தும் மண்ணினை நாகமேந்தும் ஆகமாகம் மாகமேந்து வார்புணல் மாகமேந்தும் மல்குல் தீ வாயுவைந்து அமைந்து காத்து ஏகமேந்தி நின்ற நீர்மை நின்கணே இயன்றதே என்று திருமொழி செய்கிறானுடைய பாசுரம். அதை மணவாள மாமுனிகள் சீடர்கள்ட்ட சொன்னாராம். அப்போது ஆண்டாள் சேஷ வாகனத்திலே எழுந்தருளியிருந்த ஆண்டாள் அவள் மணவாள மாமுனிகளுக்கு அப்படியே மானசீகமான ஒரு உயர்ந்த அனுபவத்தை கொடுத்தாள். யோக நிலையில ஆண்டாள் மணவாள மாமுனிகள்கிட்ட பேசுறா. என்ன சொன்னாலும், நீங்கள் உங்க சீடர்களுக்கு இப்போதுதானே சொன்னீர்கள் ஆதிசேஷன் 8 யானைகளோடு சேர்ந்து உலகத்தை தாங்குகிறார், அவருக்கு பெருமாள் சக்தி கொடுக்கிறார்னு சொன்னீர்கள் அல்லவா, அந்த ஆதிசேஷன் அவருக்கு துணையாக 8 யானைகள் இருக்கும். அதைத்தான் பொதுவா அஷ்ட திக் கஜங்கள் என்று சொல்வார்கள். ஐராவதம், புண்டரீகன், வாமனன், குமுதன், அஞ்சனன், புஷ்பதந்தன், சார்வபௌமன், சுப்ரதீகன் என்ற 8 யானைகள் துணையோடு ஆதிசேஷன் பூமியை தாங்குகிறார் அல்லவா. அது போல இப்ப ஆண்டாள் மணவாள மாமுனிகள்ட்ட சொல்றா, நீங்கள் ஆதிசேஷனுடைய அவதாரம், ராமானுஜரும் ஆதிசேஷனுடைய அவதாரம், மணவாள மாமுனிகளும் ஆதிசேஷனுடைய அவதாரம். அதனால ஆண்டாள் சொன்னாலா, நீங்கள் ஆதிசேஷனுடைய அவதாரம், உங்களை சுற்றி 8 சீடர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அந்த 8 யானைகளைப் போல ஆதிசேஷன் 8 யானைகளோடு சேர்ந்து எப்படி பூமியை தாங்குகிறாரோ அதுபோல நீங்கள் இந்த 8 சீடர்களோடு சேர்ந்து வைணவ நெறியை தாங்க வேண்டும். மேலும் இங்க ரங்கமன்னார் கோவர்தன மலையை சுமந்து கொண்டு அவர் என்ன உணர்த்தறார், ஆதிசேஷன் அங்கே தாங்கினாலும் உள்ளிருந்து நான் தான் சக்தி தருகிறேன் என்று காட்டுகிறார் அல்லவா. அதுபோல ஆதிசேஷனான நீங்களும் அஷ்ட திக் கஜங்கள் போல உங்களுடைய 8 சீடர்களும் வைணவ நெறியை நீங்கள் தாங்கினால் உங்களுக்கு உள்ளிருந்து நாராயணன் சக்தி கொடுத்து மேலும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வைணவ நெறியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவரே அனுகிரகம் பண்ணுவார்.
நானும் கூட இருந்து அனுகிரகம் பண்ண வைக்கிறேன். ஆகையினால எட்டு சீடர்களை நிறுவி அவர்கள் மூலமாக ஆதிசேஷனான நீங்கள் இந்த வைணவ நெறியை தாங்கி பரப்ப வேண்டும் என்று ஆண்டாள் அனுகிரகம் பண்ணார். அதனால தான் மணவாள மாமுனிகள் தம்முடைய எட்டு சீடர்களை அஷ்ட திக்கஜங்கள் என்று நியமித்தார். அந்த எட்டு சீடர்கள் யார் யார்னா, வானமாமலை ஜீயர், பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர், திருவேங்கட ஜீயர், பிரதிவாதி பயங்கரம் அண்ணன், கோவில் கந்தாடை அண்ணன், எறும்பியப்பா, அப்பிள்ளை, அப்பிள்ளான், இப்படி எட்டு சீடர்களை நியமித்து அவர்கள் மூலமாக வழி வழியாக வைணவ நெறி பரவுவதற்கு மணவாள மாமுனிகள் வழி செய்தார். அப்போதும் அவர்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவார மணவாள மாமுனிகள், எப்போதுமே ஆதிசேஷனையும் எட்டு யானைகளையும் நினைவில் வச்சுக்கோங்கன்னு. ஏன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நான்காம் நாள் பிரம்மோத்சவ காட்சி நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. ஆதிசேஷன் பூமி தேவியை தாங்குவது போல் இருந்தாலும், ஆதிசேஷனுக்கு மேல ஆண்டாள் வந்தாலும், உண்மையில் அந்த கோவர்தன மலை என்னும் பூமியை ரங்கமன்னார் தான் தாங்குகிறார். அதுபோல ஆதிசேஷனுக்கு சக்தி கொடுத்து தாங்க வைப்பவன் அவன் தான். அதுபோலத்தான் நாம வைணவத்தை பரப்புகிறோம் என்றால் நாமே தாங்குகிறோம் என்று எண்ணிவிடாதீர்கள். நமக்கும் உள்ளே அந்தரியாமியாக நாராயணன் இருந்து, அதுவும் அந்த ஆண்டாளும் ரங்கமன்னாருமாக பிராட்டியோடு கூடியிருந்து அவன் வழி நடத்தி இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கிறான் என்று மாமுனிகள் சொல்வாராம். புரூ என்றால் தாங்குவதுன்னு அர்த்தம். பப்ருஹு என்றால் இந்த மொத்த உலகையும் தாங்குபவர். பூமிக்கு கீழே ஆதிசேஷ வடிவில் இருந்து அல்லது ஆதிசேஷனுக்குள் அந்தரியாமியாக இருந்து, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஏன்னா ஆதிசேஷன் சங்கர்ஷணன்னு பேர் அவருக்கு. அவரை பெருமாளுடைய ஒரு அம்சம் என்றே சொல்வது உண்டு. அதனால பெருமாளே ஆதிசேஷன் வடிவில் இருந்து தாங்குகிறார் என்றும் சொல்லலாம். அல்லது ஆதிசேஷனுக்குள் அந்தரியாமியா இருந்து சக்தி கொடுத்து தாங்க வைக்கிறார் என்றும் சொல்லலாம். ஆக அந்த ஆதிசேஷ வடிவிலே இந்த பூமியையே நாராயணன் தாங்குவதாலே பப்ருஹு உலகத்தை தாங்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 117வது திருநாமம். நாமும் தினமும் பப்ரவே நமஹா என்று நாம் சொல்வதோடு இல்லாமல் இந்த திருநாமத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து பப்ரவே நமஹா என்று சொல்லி வந்தால் நம்முடைய பாரங்களையும் அவன் சுமப்பான். ஏன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளமே அதானே. அதுவும் இப்போ இந்த மாதிரி வைரஸ் தொற்று இது போன்ற நிலைகள்லாம் வரும்போது மன பாரம், மன அழுத்தம் இது எல்லாருக்குமே அதிகமாகுது. ஒரு லாக்டவுன், வீட்டில் லாக் ஆகி டவுன் ஆகி உட்காந்துடுறோம்னா அப்போ ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன் இப்படி நிறையா சொல்கிறோம். ஏன்னா ஃபிசிக்கலாக பாரத்தை சுமக்கிறது கூட சுமந்துடலாம், இந்த மனசில் உள்ள பாரத்தை சுமப்பது தான் கஷ்டம். அதனால ஆண்டாள் ரங்கமன்னாரை பிரார்த்தித்து கொண்டு பப்ரவே நமஹா என்று சொல்வோம். அந்த காட்சியை நினைவில் கொள்வோம். சேஷவாகனத்திலே ஆண்டாள் கோவர்தன மலையை தாங்கியபடி ரங்கமன்னார் மனத்திலே கொண்டு பப்ரவே நமஹா என்று தினமும் சொல்வோம். நம்முடைய மனபாரங்களை ஆண்டாளும் ரங்கமன்னாரும் பார்த்துக் கொள்வார்கள், கவலை வேண்டாம். அடுத்து நாளை 118வது திருநாம விளக்கத்திலே வாழை இலையிலே நரம்பு எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.